இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 4.2 கண்டினியூவேஷன் எக்ஸசைஸ் தான் நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம பார்க்க போகிற 9th சம், ஏ பிராண்டட் ஏசி ஹாஸ் மார்க் டு ப்ரைஸ் வந்து 38,000. தெர் ஆர் டூ ஆப்ஷன் கிவன் டு த கஸ்டமர். ஒரு ஆப்ஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, அதே விலைக்கு வாங்கிக்குங்க, ஆனால் உங்களுக்கு வந்து 3,000 ருபீஸ் கிஃப்ட் கார்டு கொடுக்குறோங்கிறாங்க. இன்னொன்று என்ன, 8% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், ஆனால் எந்த கிஃப்ட் கார்டும் இருக்காது, அந்த மார்க்கெட் ப்ரைஸில் 8% கொடுக்குறோம். இதில் எந்த ஆஃபர் பெட்டர் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்குறாங்க. நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு ஏசி வாங்க ட்ரை பண்ணுறோம். ஏசிக்கு 38,000 சொல்கிறாங்க. கடைக்காரர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 38,000 கொடுத்து வாங்கிக்குங்க, 3,000 ருபீஸில் நான் அவங்க உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு எக்ஸ்ட்ரா தரோம் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா எந்த கிஃப்ட்டும் கிடையாது, ஆனால் நீங்கள் வாங்குகிற விலையில் 8% வந்து நாங்கள் டிஸ்கவுண்ட் தரோம் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம எதை சூஸ் பண்ணுவோம், எது நம்மளுக்கு அதிக பணத்தை சேவ் பண்ணுதோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணோம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதா வந்து இந்த சம். ஓகே, ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஏசி வந்து 38,000. இதில் ஆப்ஷன் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே விலைக்கு அவங்க செல் பண்ணுறாங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் அதே 38,000, பட் ஆனால் அவங்க நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, கிஃப்ட் கொடுக்குறாங்க. 3,000 ருபீஸ் ஒர்த்துள்ள ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அப்போ அதில் நம்மளுக்கு நெட் கெயின் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3,000 ருபீஸ். ஏன்னா நம்மளுக்கு இதை தவிர வேற எந்த டிஸ்கவுண்ட்டும் கிடையாது. பட் ஆனால் ஆப்ஷன் 2 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பர்சன்ட், 8% தரேன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நம்மளுக்கு வேற எந்த கிஃப்ட்டும் கொடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு அந்த வாங்குகிற ப்ரைஸ்லேருந்து 8% டிஸ்கவுண்ட் மட்டும்தான் தருவாங்க. அப்போது டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ கால்குலேட் பண்ணோம். பண்ணால் தான் எந்த ஆப்ஷன் பெட்டர் அப்படின்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியும். அதை வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ மார்க்டு ப்ரைஸ் இன்ட்டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 8% டிவைடட் பை 100. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 34,960 ருபீஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ எவ்வளோ நம்ம சேவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அவங்க சொன்ன ப்ரைஸ் வந்து 38,000 மைனஸ் 34,600 நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 3,040 ருபீஸ் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகுது. ஸோ ஆப்ஷன் 2 தான் வந்து நம்மளுக்கு பெட்டர் ஆப்ஷன். நமக்கு அவங்க கிஃப்ட் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நம்மளுக்கு 3,000 ஒர்த்து கிஃப்ட் தராங்க அப்படின்னு போகக்கூடாது. நம்ம டிஸ்கவுண்ட் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு ஏற்ற அளவு ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சரை சொல்லிக்கலாம். அடுத்த 10th சம்மில், இஃப் அ மேட்ரஸ் இஸ் மார்க்டு ஃபார் 7,500 ருபீஸ் அண்ட் இஸ் அவைலபிள் அட் 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 10% அண்ட் 20%, ஃபைண்ட் த அமௌண்ட் பெய்ட் பை த கஸ்டமர். இங்கே பார்த்தீங்கன்னா 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு 7,500 அந்த 10% டிஸ்கவுண்ட் போடுவாங்க, அதுக்கப்புறம் வர ஆன்சரில் அதிலிருந்து திருப்பி ஒரு 20% டிஸ்கவுண்ட், அதுதான் வந்து 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட். இந்த வேர்டு வந்து நம்ம பார்க்கும்போது 7,500 ஒரு 7,500 ஒரு 20% அப்படி நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த சம்மை பார்த்து புரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ வித் த சம். மார்க்டு ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் த மேட்ரஸஸ் மார்க்டு ப்ரைஸ் வந்து 7,500 ருபீஸ், நம்மளுக்கு 2 டிஸ்கவுண்ட் இருக்குது.
ஒரு டிஸ்கவுண்ட் வந்து 10% அண்ட் அனதர் டிஸ்கவுண்ட் இஸ் 20%. இப்போ ப்ரைஸ் ஆஃப்டர் ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டு, முதல் ஒரு டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய ப்ரைஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய மார்க்கெட் ப்ரைஸ் 7500 இன்டூ 100 - 10 / 100. இப்போ 75 × 90 6750 கிடைக்குது. இப்போது 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்போ இந்த 6750 நம்ம அந்த 20% டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணணும், நாட் வித் 7500. நீங்கள் அதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 7500 நம்ம போடக்கூடாது. டூ சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட், அதனால தான் நான் வந்து 6750 போடுறேன் இன்டூ 80 / 100. ஸோ 5400 rupees தான் வந்து ஃபைனல் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ். இந்த அமௌண்ட்டு தான் கஸ்டமர் வந்து பே பண்ணுவார். நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் க்வெஷ்சன்ஸில், ஏ ஃப்ரூட் வெண்டா செல்ஸ் ஃப்ரூட்ஸ் ஃபார் 200, அதில் கெயின் வந்து 40 rupees கெயின் பண்ணுறாரு, அந்த கெயின் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. 4 answers கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த சம்மை வந்து அப்ஜெக்டிவ் டைப் க்வெஷ்சன்ஸு, அதனால் நம்ம வந்து பார்த்த உடனே ஓகே இந்த 4 ஒன்று இருக்குது அப்படின்னு போட முடியாது. இந்த அப்ஜெக்டிவ் டைப் க்வெஷ்சன்ஸாக இருந்தாலுமே வந்து இதை ஃபுல்லாக நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 200, அவருக்கு என்ன கெயின் கிடச்சிருக்கு அப்படின்னா 40 rupees வந்து அதில் கெயின் பண்ணியிருக்காரு. இதனுடைய பர்சன்டேஜ் என்னென்னா கேட்டிருக்காங்க. ஸோ அது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு தெரியணும். காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் கெயின், இதுதான் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 160 rupees. ஸோ அதுதான் வந்து காஸ்ட் ப்ரைஸ். இதிலிருந்து இப்போ நம்ம கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். இப்போ புரியுதா உங்களுக்கு நான் ஏன் வந்து காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு? ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு காஸ்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு தேவைப்படும், அதனால தான். இப்போ இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ 25% எங்கே இருக்குது? 3rd தான் ஆன்சர். அடுத்து, பை செல்லிங் அ ஃப்ளவர் பாட் ஃபார் 528 rupees, ஏ உமன் கெயின் 20%, அட் வாட் ப்ரைஸ் ஷுட் சி செல் இட் டு கெயின் 25% அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு உமன் வந்து ஒரு ஃப்ளவர் பாட், ஒரு பூந்தொட்டியை செல் பண்ணுறாங்க 525 rupees, அது எவ்வளோ கெயின்க்கு? 20% கெயின்க்கு செல் பண்ணுறாங்க. அப்போது எந்த விலைக்கு அவங்க செல் பண்ணுனா அவங்களுக்கு 25% கெயின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இஃப் அ செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 528 rupees செல் பண்ணுறாங்க. அதில் கெயின் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா 20%, இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 + கெயின் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 போட்டால் நம்மளுக்கு இப்போ காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாம். செல்லிங் ப்ரைஸ் வந்து 528, காஸ்ட் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிக்கணும், கெயின் பர்சன்டேஜ் 20 / 100. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி காஸ்ட் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 440 rupees இதுதான் வந்து காஸ்ட் ப்ரைஸ்.
இதை வாங்கிட்டு அவங்க நம்மளுக்கு 528 rupees வித் 20% கெயினோட அவங்க விற்கிறாங்க, ஓகேவா? ஆனால் சம்பளம் என்ன கேட்டிருக்காங்கன்னா 20% கெயின் வரணும் அப்படின்னா எவ்வளோ விலைக்கு அவங்க அந்த பூந்தொட்டியை விற்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 440 rupees வாங்கியிருக்காங்க, பட் ஆனால் 25% கெயின்க்கு வந்து நமக்கு அவங்க விற்றாங்க அப்படின்னா எவ்வளோ ரூபாய்க்கு அவங்க விற்பாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய கேள்வி. ஸோ செல்லிங் ப்ரைஸ் தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணணும், காஸ்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு தெரியும், அதை தான் நம்ம இப்போ முன்னாடியில் கண்டுபிடிச்சோம். காஸ்ட் ப்ரைஸ் 440, ஸோ 550 rupees அவங்க நம்மளுக்கு விற்பாங்க ஃபார் 25% கெயின்க்கு. ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன். இந்த சம் பார்க்குறக்கு தான் வந்து சின்ன அப்ஜெக்டிவ் டைப் க்வெஷ்சன்ஸு, ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ ஃபார் 13th சம். எ மேன் பைஸ் அன் ஆர்டிக்கல் ஃபார் 150 rupees அண்ட் மேக்ஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் விச் ஆர் 12% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ். அட் வாட் ப்ரைஸ் மஸ்ட் ஹி செல் டு கெயின் 5% அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சம் பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ்னால் நான் ஆல்ரெடி உங்களுக்கு அதை பற்றி சொல்லியிருக்கேன். கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், அவங்க ஏற்றுற கூலி இறக்குற கூலி இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் வந்து 150 rupees, ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ் வந்து 12% ஆஃப் தட் காஸ்ட் ப்ரைஸ். அப்போது 12/100 × 150 போட்டோம்னா ஆக்சுவலாக அவங்க ஸ்பெண்ட் பண்ண ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும், விச் இஸ் 18 rupees. ஸோ மொத்தமாக வந்து 18 rupees வந்து ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸாக அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ எஃபெக்டிவ் காஸ்ட் ஆஃப் ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 150 + 18, ஏன்னா இப்போ அவங்க வாங்கின காசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150, அதோட எடுத்துகிட்டு வந்த கூலி எல்லாமே சேர்த்து 168. இப்போ இதில் வந்து அவங்க 5% கெயின், அதாவது 5% வந்து லாபத்தோடு அவங்க அந்த ஆர்டிக்கலை செல் பண்ணணும். அப்படி பண்ணணும் அப்படின்னா அவங்க எவ்வளோ ரூபாய்க்கு அவங்க செல் பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த சம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 168 × 10 + கெயின் வந்து 5% / 100. இது பார்த்தீங்களா லைஃப் மேத்தமெட்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம், இது எவ்வளவு வந்து டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த கீழே இருக்கல 100, அதை வந்து நான் மேலே எடுத்து எழுதியிருக்கேன், அதனால தான் நான் 1.05 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 17640, 2 points தள்ளி வச்சோம் அப்படின்னா 176.40 அந்த விலைக்கு அவங்க விற்கணும் டு கெட் 5% டிஸ்கவுண்ட். ஸோ தேர்ட் ஒன் தான் ஆன்சர். அடுத்து 14th சம்மில் வாட் இஸ் த மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் அ ஹேட் விச் இஸ் பாட் ஃபார் 210 rupees அட் 16% டிஸ்கவுண்ட். அதாவது ஒரு ஹேட் இருக்குது, அதை வந்து 210 rupees வாங்கியிருக்காங்க, எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, 16% டிஸ்கவுண்ட்டில் வாங்கியிருக்காங்க. அப்படின்னா அதில் மார்க்கெட் ப்ரைஸ் என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஸோ லெட் மார்க்கெட் ப்ரைஸ் நம்மளுக்கு தெரியாது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதை நான் வந்து எம்பி அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 210, ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட்டும் அதில் சொல்லியிருக்காங்க விச் இஸ் 16%. அப்போது எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க, ஆக்சுவல் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு தெரியும் விச் இஸ் 210, மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், டிஸ்கவுண்ட் எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். மார்க்கெட் ப்ரைஸ் லெஃப்ட் சைடில் எடுத்துகிட்டு போயிட்டு மிச்ச வேல்யூவை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம்.
So, நான் நாலால மேலையும் கீழே டிவைட் பண்ணிருக்கேன். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 250 ருபீஸ்க்கு அவங்க வந்து செல் பண்ணணும், சாரி 250 ருபீஸ்க்கு அவங்க வாங்கியிருக்கணும் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு. ஸோ லாஸ்ட் ஒன் தான் ஆன்சர். அடுத்த 15th சம்மில் தி டிஸ்கவுண்ட், த சிங்கிள் டிஸ்கவுண்ட் இன் பர்சன்டேஜ் விச் இஸ் ஈக்குவலன்ட் டு டூ சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 20% அண்ட் 25% இஸ் வாட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்கவுண்ட் இன் பர்சன்டேஜ், இதில் வந்து நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கல, செல்லிங் ப்ரைஸ் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல, ரெண்டு டிஸ்கவுண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்டு. ஒரு டிஸ்கவுண்ட் வந்து 20%, இன்னொரு டிஸ்கவுண்ட் வந்து 25%. ஸோ லெட் மார்க்டு ப்ரைஸ் எம்பி அப்படின்னு வச்சுட்டு ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் ஆஃப் ஒன், ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் 20% வச்சு நம்ம அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி வச்சுக்க வேண்டிதான். இப்போ அதை தான் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படியே தான் வரும், ஏன்னா அதில் அதை பற்றி நம்மளுக்கு எதுவும் கொடுக்கல சம்மில், அதனால் அதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ டூ சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொன்னங்காட்டிக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு 20% மட்டும் வச்சு அந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கிடச்சிருக்கிற வேல்யூவை வச்சுக்கிட்டு அதில் இருந்து நம்ம 25% நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எம்பி வந்து நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டிதான். ஸோ எம்பி இன்டு 80/100, இதுக்கு மேலே இதை எதுவுமே பண்ண முடியாது, இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக. செகண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் டிஸ்கவுண்டட் ப்ரைஸு. இப்போது 25% இதுக்கு மேலே நம்ம ஒரு டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் வந்து அடுத்த டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் இது. ஓகேவா, ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் இன்டு 100 - டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் / 100. ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எம்பி இன்டு 80/100, இதை எடுத்து எழுதிக்கலாம். 80/100 இன்டு 100 - செகண்ட் டிஸ்கவுண்ட் வந்து 25% / 100. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இன்டு 75/100, இப்போ இது வந்து 00 அடைஞ்சிரும், 00 அடைஞ்சிருச்சு. ஃபைவால் நான் மேலேயும் கீழேயும் டிவைட் பண்ணுறேன், இப்போ திருப்பி இந்த டூவால் டிவைட் பண்ணுறேன். ஸோ எம்பி இன்ட்டு 4 இன்ட்டு 15 பார்த்தீங்க அப்படின்னா 60/100 வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போது இந்த செகண்ட் ஈக்குவேஷன் வச்சு தான் வந்து நம்ம அந்த ஆன்சர் கண்டுபிடிக்கணும், ஏன்னா நம்மளுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் என்னென்னு தெரியாது, செல்லிங் ப்ரைஸ் என்னென்னு தெரியாது. ஸோ நீங்கள் அந்த செகண்ட் ஈக்குவேஷனை பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கிடையாது, செகண்ட் ஈக்குவேஷன் விச் இஸ் எம்பி இன்டு 60/100. அந்த மேலே இருக்கிற 60 எப்படி வரும், கண்டிப்பாக 100 - 40% அப்படின்னு போட்டால் தானே வரும் நம்மளுடைய ஃபார்முலா படி. அப்போ எம்பி இன்டு 100 - 40/100 அப்படின்னு போட்டால் தான் உங்களுக்கு அந்த செகண்ட் ஈக்குவேஷன் வரும். அப்போது எவ்வளவு பர்சன்டேஜாக இருக்கும், 40% இருக்கும். இதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் விச் இஸ் 40%. இதோட இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சமைச்சிருக்கல்வி படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது குவெஸ்டின் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.